ஓகே என்ன சொல்லியிருக்கான் கேள்விப்படிங்கப்பா ஒரு கிளாக்கில் நேரம் சரியாக நண்பகல் பன்னெண்டு நண்பகல் பன்னெண்டுன்னா உங்களுக்கு தெரியுமா நேரம் உள்ளும் நிமிடம் உள்ளும் எப்படிப்பா இருக்கும் ஒரே டைரக்ஷன் ஒரே தான் இருக்கும் ரைட்டா நிமிடம் உள்ள பெருசாக இருக்கும் நேரம் உள்ள இப்படி சின்னதாக இருக்கும் ரைட்டா இது நேரம் பன்னெண்டு கரெக்டாப்பா இந்த பன்னெண்டு மணி அப்பா வந்து என்னப்பா சொல்கிறான் நேரம் உள்ளும் நிமிடம்லாம் ஒரே திசையை பார்த்த மாதிரி தான் இருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அவன் என்னப்பா சொல்லியிருக்கான் பாருங்கள் நண்பகல் பன்னெண்டு மணியாக இருக்கும்போது இந்த நிமிட முள் எந்த திசையை நோக்கியவர் இருக்கான்ப்பா வடகிழக்கு ஜென்ரலாக தெரியும் இது என்ன திசைப்பா அப்படி மேலேண்ணா நார்த்து வடக்கு ஆனால் ஒரு கண்டிஷன் சும்மா சொல்கிறான் அவன் வந்து கிளாக்கை ரொட்டேட் பண்ணுறான் நீங்கள் கிளாக்கை ரொட்டேட்லாம் பண்ணான்னா அவன் சொன்ன மாதிரி எழுதுங்க அப்போ இந்த திசையை நான் என்ன எழுதுக்கண்ணா வடகிழக்கு அப்படின்னு எழுதிக்குது ரைட்டாப்பா இப்போ இதை வந்து வரைஞ்சிக்கங்க இதை வச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க ரைட்டா இதுதான் நார்த் ஈஸ்ட் ரைட்டா அப்ப அதுக்கு பக்கத்துல என்னவா இருக்கும் சொல்லுங்க இதுக்கு பக்கத்துல இங்க என்ன இருக்கும் ஜென்ரலா ஈஸ்ட் இது எழுதுங்க என்ன ஈஸ்ட் அடுத்த என்னவா பக்கத்துல ஆ பாருங்கள் சவுத் ஈஸ்ட் சும்மா அப்படியே கூட எழுதிட்டே வரலாம் அடுத்ததுப்பா இங்க என்ன திசைப்பா இருக்கும் சவுத் அப்போ இங்க சவுத் இருக்கும் இங்க இங்க என்ன திசைப்பா சவுத் ஈஸ்ட் அவ்வளோதான் என்ன கேள்வி கேக்கிறேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம் இங்க என்ன திசைப்பா வெஸ்ட்டா அப்போ இங்கே தான் வெஸ்ட்டு வரும் ரைட்டா சவுத் ஈஸ்ட்டுக்கு ஆப்போஸ்ட்டில் இங்கே என்னப்பா இருக்கும் பாருங்க கரெக்டாக இருக்கா பாருங்கள் பாருங்க எல்லாமே நம்ம வரைஞ்சிட்டோம் ரைட்டா இந்த இடம் வெஸ்ட்டா இது நார்த் வெஸ்ட்டு ரைட்டா இந்த இடம் வெஸ்ட்டு வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் எல்லாமே கரெக்டாக எழுதி எழுதியாச்சு ஏதோ தப்பாக நினைக்கிறேன் ஈஸ்ட்டுக்கு ஆப்போஸ்டில் வெஸ்ட்டு கரெக்டு வெஸ்ட்டுக்கு பக்கத்தில் என்னவா நார்த் வெஸ்ட்டு இது என்னவா வரணும் நார்த்து ஓகே பாருங்கப்பா இது அப்படியே பார்த்து எழுதுங்கப்பா அவ்வளோதான்ப்பா இப்போ என்ன என்ன கொஷின் கேட்குறேன் இப்போ பன்னெண்டு மணியாக இருக்கும்போது நேரம் உள்ளும் நிமிடம் உள்ளும் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்த மாதிரி இருக்குது அவ்வளோதான் இப்போ அவங்க வந்து ஒரு டைமை மாத்திரம் இப்போ நேரம் ஒன்றரை மணி ஒன்றரைனா எப்படி போய் எழுதுங்க ஒன்றரை மணினா இன்னும் எனக்கு ஓகே அடுத்த கண்டிஷன் ஒன்று எழுதுறேன் நேரம் ஒன்றரை அப்படின்னா முப்பது நிமிஷம் இங்கே இங்கே இருக்கும் மினிட் ஆண்டு ஒன்றுனா உங்களுக்கு ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடையில நேரம் உள்ள இருக்கும் அவ்வளோதான்பா இப்போ இது என்ன திசையை பார்த்தா மாதிரி இருக்கு வா பாருங்க பதில் என்ன திசையை பார்த்தா மாதிரி இருக்குது நேரம் முல் அவ்வளோதான் இதம்பா கொஷின் கேட்டிருக்கான் இப்போ நேரம் முல் தற்போது எந்த திசையை நோக்கியவாறு உள்ளது அவ்வளோதான் இது கிளியராக பாருங்கப்பா ஐடியா புரியுது இல்லைப்பா எல்லாமே இது தான் இது அப்படியே நீங்கள் சப்ஸூட் பண்ணிகிட்டே வரீங்க ஐடியா ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம என்னப்பா சொல்கிறோம் அகைன் கூட நான் எழுதுகிறேன்பா நேரம் பன்னெண்டு மணின்னு சொல்கிறான் பன்னெண்டு மணினால் உங்களுக்கு தெரியும் நேரம் உள்ளும் நிமிடம் உள்ளும் மேலே மேலே இருக்கும் ரைட்டாம்பா ஒரே திசையில் தான் இருக்க போகுது அவன் வந்து யூஸ்வலாக நமக்கு தெரியும் இந்த திசை பேர் வடக்கு ஆனால் அவன் என்ன சொல்கிறான் கொஷனில் சும்மா அந்த கிளாக்கையும் அவன் ரொட்டேட் பண்ணிக்கிறான் அந்த டைரக்ஷனை மாற்றி வச்சுக்கிறான் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா அந்த நிமிடம் உள்ளானது நேரம் பன்னெண்டு மணியாக இருக்கும்போது என்ன திசையை நோக்கியவாறு இருக்காம்பா ரைட்டா வட கிழக்கு இதான் சொல்லியிருக்காம்பா இது கிளியராக பாருங்கள் அப்படின்னு எழுதிக்கிறேன் இது வட கிழக்கு திசையை நோக்கி வர இருக்குது ரைட்டா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே இதை வந்து பார்த்து எழுதிட்டே இருக்கு இங்கே நார்த் ஈஸ்ட்டாப்பா பக்கத்தில் என்னப்பா ஈஸ்ட் அப்போ இங்கே ஈஸ்ட் வரும்பா ரைட்டா அதுக்கு பக்கத்தில் என்னப்பா சவுத் ஈஸ்ட் இந்த மாதிரி எழுதிட்டே போகலாம் இது ஓகே பாருங்க என்ன அடுத்து அப்படியே பார்த்து எழுதிட்டே இருங்க அடுத்து என்னங்க சவுத்து அடுத்தது இங்கே என்ன வரணும் சவுத் வெஸ்ட்டு அது பக்கத்தில் என்ன வரணும் வெஸ்ட்டு அது பக்கத்தில் நார்த் வெஸ்ட்டு இது கரெக்டான ஆப்போசிட்டாக பாருங்கள் ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டுக்கு அப்போது சவுத் ஈஸ்ட்டு அது கரெக்டான கூட செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது ஓகேவாப்பா இது வரைஞ்சிட்டு ஓகேவா இப்போ கேள்வி என்ன கேட்குறேன் டைம் ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டின்னு எப்படி போயிடுறீங்க முப்பது நிமிஷம் அப்படின்னா ஆறில் இருக்கும் ரைட்டா ஒன்றுக்கு ரெண்டுக்கு தான் டைம் ஒன் தேர்ட்டின்னு சொல்லு நேரம் முள்ளி இப்படி இருக்கும்பா இப்போ நேரம் முள்ளி எந்த திசையும் நோக்கியவாக இருக்குது பாருங்கப்பா பாருங்க நேரமுள்ள வந்து கிழக்கு திசை நோக்கியவாக இருக்குது ஜென்ரலாக அது கிழக்கானு கேட்டுறாதுங்க கிழக்கில் நம்ம கிளாக்கை ரொட்டேட் பண்ணி வச்ச மாதிரி ஞாபகம் வச்சுங்க அவ்வளோதான் சரி இப்போ இதே ஒன்றரை மணி அப்போ இந்த மினிட் ஆண்டு எந்த திசையை நோக்கி வர இருக்குப்பா நிமிடம் உள்ள எந்த திசையை நோக்கி வர இருக்கு சொல்லுங்க பாருங்க பா நிமிடம் உள்ள எந்த திசையை நோக்கி வர இருக்கு சவுத் வெஸ்ட் தென்மேற்கு ஐடியா புரியுதா பாருங்கப்பா கிளியர் தானே